நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கிழக்கு வலசுங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பரவச உலகம் அப்படிங்கிற ஒரு தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க், வாட்டர் பார்க், இப்படி எல்லாரும் பல வகையில் சொல்லுவாங்க. அதோட முழு வீடியோவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் சேலத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. அதோட ரூட் மேப்பில் இருந்து எங்கேருந்து எப்படி ரீச் பண்ணலாம், இதோட காஸ்ட் என்ன, உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களோட அனுபவத்தை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கறனால இங்கே போன அனுபவமோ இல்லை அதோட இதுவும் உங்களுக்கு கிடைச்சிடாது. ஸோ நீங்கள் நேரில் போகும்பொழுது தான் அதோடய அனுபவம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஆனால் அங்கே என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து சேலம் வரைக்கும் பெங்களூர் ஹைவே NH 44 அப்படிங்கிற இடத்துல, சேலத்துக்கு முன்னாடியே ஒரு 18 கிலோமீட்டர் முன்னாலே கிழக்கு வலசுங்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குது. நாமக்கல்லேருந்து 38 கிலோமீட்டரும் சேலத்துலேருந்து வரும்பொழுது 18 கிலோமீட்டரும் நடுப்பகுதியில் இந்த கிழக்கு வலசுங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நிறையா பேர் சேலத்தில் போய் தேடிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன இந்த ரோட்டை விட்டுட்டால் கூட நீங்கள் தடுமாற வேண்டிய மாதிரி சூழ்நிலையில் தான் அந்த இடம் லொக்கேட் ஆகியிருக்குது. ஆனால் அங்கே யாரையும் நீங்கள் விசாரிக்க முடியாது, ஏன்னா அது ஹைவேயில் இருக்கனால பல முறை திருப்பி 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 நிறையா பேர் சுற்றி சுற்றி வர்றாங்க. இந்த இடத்த இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எளிமையாக இந்த இடம் எங்கே இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க முழுக்க இது எங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கோமே தவிர, இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு அந்த உற்சாகமோ அந்த அனுபவமும் கிடைச்சிடாது. அதே மாதிரி இதில் ரெண்டு வகையான கேம்ஸ் வச்சுருக்குறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸ், அது காலையில் 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் எல்லா விளையாட்டும் எப்பவும் நீங்கள் விளையாட முடியும். ட்ரை கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எந்திரங்களை கொண்டு விளையாடக்கூடிய, நம்ம சாதாரணமாக திருவிழாக்களில் நம்ம எப்படி பார்க்குறோமோ, பொருட்காட்சியில் என்னெல்லாம் நீங்கள் விளையாடுவீங்களோ அந்த மாதிரியான விளையாட்டுகளை வந்து ட்ரை கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாகவே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு காஸ்ட் ஃபார் ஒர்த்து தான். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவு காட்டியிருக்கிறோம். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகம் வரணும், நீங்கள் ஒரு முறையாச்சும் நீங்கள் போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தான் ஏற்படுத்துமே தவிர, இதை பார்த்துட்டனால உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டோம் இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு நினப்பு கண்டிப்பாக வராது. உங்களுக்கு நிச்சயம் இங்கே ஒரு தடவையாச்சும் போகணுன்ற எண்ணம் தான் வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்து ஒரு முறையாச்சும் நீங்கள் போய் நீங்கள் அதை விசிட் பண்ணுங்கள். இது விளம்பரம் இல்லை, எங்களோட முழு முழு அனுபவம் மட்டுமே. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ்.